தி சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது எவ்வளோ ஒரு சிரமமான காரியமோ, அதை விட பழமடங்கு சிரமமான காரியம் சம்பாதிச்ச பணத்தை நல்ல முறையில் செலவழித்து சேமித்து வைக்கிறது தான். நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே சுற்றி இருக்கவங்களில் இருந்து உறவினர்கள் வர கடனாவோ கைமாற்றாவோ கேட்டு வாங்குவாங்க. நாமும் அவங்களுடைய அவசர தேவைக்காக கொடுத்துருப்போம். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க அதை திருப்பி தருவதை பற்றி பேசவே மாட்டாங்க. சில இடங்களில் கடன் வாங்கினதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படியான சிக்கலில் சிக்கி தவிக்கிறவங்களா நீங்கள்? இந்த எளிய பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கொடுத்த பணம் நகை எல்லாம் தானாக திருப்பி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நம்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரிகாரத்தை நாம அமாவாசை அல்லது பௌர்ணமி ஆகிய இரண்டு நாட்கள்ல பண்ணலாம். இந்த பரிகாரத்தை பண்ண 21 நல்ல நிலையில இருக்கக்கூடிய உடையாத கிராம்பை எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பை ஒரு தேங்காய் தொட்டிலையோ இல்ல தூபம் போடும் தூப காலிலோ பச்சை கற்பூரத்தை வச்சு தீபம் ஏற்றி அதுல இந்த கிராம்புகளை போட்டு முழுவதுமா எரிச்சிடணும். அதுக்கப்புறம் இதுல யாருடைய காலும் படாத இடத்துல தூக்கி தூர போட்டுருங்க. இத வீட்டுக்குள்ள வச்சும் செய்யலாம் அல்லது வீட்டுக்கு வெளியில வச்சும் செய்யலாம். அடுத்து இதுக்கு ஒரு முக்கியமான வழிபாடும் இருக்கு. இதை செய்ய சனிக்கிழமை ராகு கால நேரத்துல பைரவர் கோவிலுக்கு போய் நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ, யார் உங்களுக்கு பணத்தை திருப்பி தரலையோ அவங்களுடைய பேரை சொல்லி பைரவருக்கு அர்ச்சனை செய்யணும். இதை தொடர்ந்து செய்து வரும்போது உங்ககிட்ட பணத்தை வாங்கி திருப்பி தரவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவங்க கூட தானாக தேடி வந்து திருப்பி தந்துருவாங்க. பொதுவா ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுக்கும்போது நாம பலமுறை யோசிச்சுதான் செய்யணும். யாராவது உதவியா நம்ம கிட்ட பெரிய தொகையை கேட்டா நம்மால முடிந்த ஏதாவது ஒரு சிறிய தொகையை கொடுத்து அதோட அதை முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. வாங்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையும் திருப்பி தரக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும். ஒருவேளை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க சூழ்நிலையே திருப்பி தராதபடி மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பத்திரமா செலவழிச்சு அதை நல்ல முறையில சேமித்து வைக்கும் பழக்கம் வைத்து கொண்டாலே போதும். மற்றவங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து அதுக்கப்புறமா வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. ஒருவேளை தவிர்க்க முடியாம இதுவரை கொடுத்த பணத்தை கைக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த எளிய தாந்திரீக பரிகாரங்கள் மூலமா அதை திரும்ப பெறலாம் அப்படின்னு நம்பப்படுது. நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகார முறையை முயற்சி செய்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.